ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே நம்பர் 69. ஓகேங்களா, இன்னைக்கு க்வெஸ்சன் சாஃபிங்னா என்ன. ஓகே, இந்த டேர்ம்ஸ் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், ஆனால் வந்து எனக்கு சாஃபிங்னா என்னென்ன புரியல கார்த்திக்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. சாஃபிங்னா ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து எப்படின்னா நம்ம இது ஸ்பெசிஃபிக்காக பிகினர் ரன்னராக இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். ஏன்னா வந்து நம்ம ரன் பண்ணும் பொழுது நமக்கு பாடியில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வந்து வரும். ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஏதாவது வந்து உறையிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்மளுடைய ஸ்கின் டு ஸ்கின் உரையிற மாதிரி இருக்கலாம், அதன் மூலமாக வரும்போது நமக்கு ஏதாவது புண்ணு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது சாஃபிங். அல்லது வந்து ஸ்கின்னுக்கும் ஏதாவது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் உரையும் போது இந்த உர ஏன்னா நம்ம ரிப்பீட்டிவாக பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால வந்துட்டு ஸ்கின்னுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் உராயும் போது ஒரு சில புண்ணு வரலாம், அதுவும் சாஃபிங். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு டைப் ஆஃப் சாஃபிங். சாஃபிங்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இந்த உராஸ் இந்த உரைசலின் மூலமாக நமக்கு வரக்கூடிய இந்த புண்ணு தான் வந்து சாஃபிங்னு நம்ம சொல்கிறது. இது ஏன் வருது அப்படின்னா வந்து மெயினாக வந்து இப்போ நம்ம ரன்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஓட முடிக்கிறது இல்லை, ரிப்பட்டேட்டிவாக ஒரே மாதிரி ஆக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ அது பண்ணும் பொழுது நேச்சுரலாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து சாஃபிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சாஃபிங் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த அண்டர் ஆர்ம்ஸில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ரன் பண்ணும்போது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் இது பண்ணிங்கனாவே உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் உரையுது அப்படின்ட்டு. அது வந்து நீங்கள் வந்து வரும், அங்கே வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தைஸில், இன்னர் தைஸுக்குள்ளே வரும், அந்த தொடைப்பகுதியில் அப்படியே வந்து உரையும் போது அங்கே வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு எங்கெங்கெல்லாம் வந்து உரசுதுன்னு பாருங்களேன், செஸ்ட்டு அந்த ஏரியாவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களுடைய நீங்கள் க்ரோயின் ஏரியாவில் உங்களுடைய இன்னர் வேர்ட்ஸ் வந்துட்டு உரையும் போது அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி வந்துட்டு வர்றதா வந்து சாஃபிங். இது என்ன பெரிய இது என்ன பெரிய விஷயமா அப்படிங்கமா நீங்கள் கேட்கலாம். அது ஏன்னா வந்து இப்போ நம்ம உங்களுக்கு இன்கேஸ் அதை ஃபேஸ் பண்ணனா வந்து உங்களுக்கு அதை அவ்வளோவா ஒரு ஒரு இம்பாக்ட் தெரிஞ்சிருக்காது. ஒரு வேளை வந்து ஃபேஸ் பண்ணவங்களை கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து போயிட்டே இருக்கும்போது அந்த சின்ன புண்ணாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை அப்படியே வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, வலிக்கவும் ஆரம்பிக்கும், இரிட்டேட் ஆகும், அப்படியே ரெட்டிஷாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அது கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நாளைக்கும் நாளானைக்கு வந்து இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம் இல்லைங்களா, இன்னும் வந்து என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன்னால் வருது, அதை எப்படி ப்ரிவென்ஷனாக நம்ம நாளைக்கும் நாளானைக்கு பேசலாம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு இந்த இன்சைட்ஸோட முடிச்சுக்கிறேன், சாஃபிங். ஓகேங்களா, ஆல்ரைட், நன்றி, வணக்கம், பை பை.